திமிர பாத்தியா சந்திரா? நான் காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்க, இவ காதலே வாங்காம நின்னுகிட்டு இருக்கா? நீங்க கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். கீதா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ ஏற்கனவே எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் ரூம்ல போய் தங்கி இருக்கிறது அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. இப்போ இங்க வந்து தங்கி இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடி. தங்கச்சியை கட்டி கொடுத்துக்கிற வீட்டுல அக்கா காரி வந்து தங்கலாமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, முதல்ல உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகணும். மா, நான் ஒன்னும் இங்க மாச கணக்குல தங்கலான்னு வரல, சும்மா ஒரு 10 நாள் தான் தங்க போறேன். அதுக்குள்ள வருண் கிட்ட இருந்து நம்ம அஞ்சலி வாழ்க்கையை காப்பாத்தி அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். அஞ்சலி வாழ்க்கையை காப்பாத்துற அளவுக்கு அவ வாழ்க்கை நான் அந்தரத்திலே ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் போராடுறேன். சிக், வாய மூடு. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன். அஞ்சலியும் மாப்பிளையும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழன்னு உனக்கு யார் சொன்னது? அத சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? இவங்க ரெண்டு பேரும் வாழற வாழ்க்கைய பத்தி எனக்கே நல்லா புரியுதுப்பா. கல்யாணத்தையே இவங்க ரெண்டு பேரும் எல்லாரோட கட்டாயத்துலதான் பண்ணிக்கிட்டாங்க. மத்தபடி வருணுக்கும் அஞ்சலிக்கோ இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இந்த காலத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களே கல்யாண வாழ்க்கையில ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியறது இல்ல. இவங்க ரெண்டு பேரும் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க எப்படிப்பா கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வாங்க? திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரலன்னு சொல்லி பிரிஞ்சாலும் பிரிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த அதிர்ச்சியை நம்ம யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதுக்கு பேசாம இப்பவே இவங்களை முறைப்படி பிரிச்சு இவங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு வாழ்க்கைய நாம அமைச்சு கொடுத்துட்டா எல்லாமே சுமூகமாயிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க? ஐயோ, என்னங்க ஏங்க அடிக்கிறீங்க அப்பா?